ஒண்டி வீரன் அருந்ததியர் சமூகத்தில் பிறந்தவர். ஆனால் ஒரு தேவரின் படையில் முக்கிய தளபதியாக செயல்பட்டவர். கட்டபொம்மனின் படையில் எப்படி சாதி பாகுபாடுகள் இல்லாமல் இருந்ததோ அப்படியே பூலித்தேவரின் படையும் செயல்பட்டுள்ளதை அறியலாம். பூலித்தேவரையும் ஒண்டி வீரனையும் தனித்தனியாக பார்க்க முடியாது. ஒருவர் இல்லாமல் மற்றவரின் வரலாறு என்பது இங்கு இல்லை. முதலில் பூலித்தேவர் யார் என்பதை அறிந்து கொள்வது முக்கியம். ராமநாதபுரத்தை சேர்ந்தவர்கள் பூலித்தேவர் முன்னோர்கள். அவர்கள் திசை காவலுக்காக திருநெல்வேலி பகுதிக்கு வருகிறார்கள். அங்கு நெற்கட்டான் செவ்வேல் அருகே கோட்டை அமைத்து ஆட்சி செய்கிறார்கள். அவர்களின் வாரிசாக வந்தவர்தான் பூலித்தேவர். அந்த பகுதியில் அருந்ததிய மக்களின் நிலங்களை இருளப்பிள்ளை என்பவர் தனது பலத்தால் பிடுங்கிக் கொள்கிறார். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க இயலாமல் பூலித்தேவரிடம் முறையிடுகின்றனர் அருந்ததிய மக்கள். பூலித்தேவரோ இருளப்பிள்ளையிடம் இருந்த நிலங்களை மீட்டு அருந்ததிய மக்களிடம் திருப்பிக் கொடுக்கிறார். அன்றிலிருந்து அருந்ததிய மக்கள் பூலித்தேவரையே தங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்கின்றனர். இப்படி மீட்டு தரப்பட்ட நிலங்களுள் ஒன்றுதான் ஒண்டி வீரனின் தாத்தா உடையது. ஒண்டி வீரனின் தாத்தாவிற்கு 8 பிள்ளைகள். அவர்களில் மூத்தவரின் மகன்தான் ஒண்டி வீரன். பூலியின் தலைமை தளபதியான ஒண்டி வீரன் பூலியின் போர் வாளாகவே கருதப்பட்டார். நிலைமைக்கு தகுந்தாற்போல் போர் திட்டங்கள் வகுப்பதிலும் மறைந்திருந்து தாக்கி எதிரியை நிலை குலைய செய்வதிலும் மிகவும் கை தேர்ந்தவர். நெற்கட்டான் செவ்வேல், திருநெல்வேலி, வாசுதேவநல்லூர், களக்காடு, கங்கை கொண்டான், திருவல்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் ஆங்கிலேயருக்கு எதிராக சண்டையிட்டு வெற்றிகளை குவித்தவர் ஒண்டி வீரன். அந்த காலகட்டத்தில்தான் ஆற்காடு நவாபிடம் இருந்து வரி வசூலிக்கும் உரிமையை பெற்ற ஆங்கிலேயர்கள் வரி கேட்டு ஆள் அனுப்புகிறார்கள். பூலித்தேவரோ ஆங்கிலேயருக்கு வரி கட்ட முடியாது என்று மறுப்பு தெரிவிக்கிறார். அதுவரை நெற்கட்டும் செவ்வேல் என்று இருந்த பெயர், அதாவது செம்மண் நிலத்தில் மிகவும் அதிகமான நெல்லை விளைவித்ததால் நெற்கட்டும் செவ்வேல் என்று இருந்த பெயர் நெற்கட்டான் செவ்வேலாக மாறியதாகவும் சொல்கிறார்கள். வரி கொடுக்க மறுத்ததையொட்டி ஆங்கிலேயர்கள் தென்மலைக்கு வந்து முகாமிட்டு பூலித்தேவரிடம் தங்கள் தூதுவர் ஒருவரை அனுப்புகிறார்கள். தூதுவரோ ஆங்கிலேயரின் படை பலம் மிகவும் அதிகம், அவர்களுடன் சமாதானமாக போகும்படி கூறுகிறார். அவ்வாறு சமாதானம் வேண்டாம் என்றால், போர் என்பதை முடிவெடுப்பதாக இருந்தால் ஆற்காடு நவாபிடம் இருந்து வரி வசூலிக்கும் உரிமையின் அடையாளமாக ஆங்கிலேயரிடம் இருக்கும் பட்டத்து வாளையும் குதிரையும் கடத்தி கொண்டு வர வேண்டும். அதே சமயத்தில் போர் தொடங்கும் அடையாளமாக அங்கிருக்கும் நகராவையும் முழங்க செய்ய வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கிறார். பூலித்தேவர் அந்த நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கொண்டு தனது தளபதிகளை கூப்பிட்டு ஆலோசனையில் ஈடுபடுகிறார். ஆங்கிலேயரின் நிபந்தனையை தனது தளபதிகளுக்கு விளக்குகிறார் பூலித்தேவர். அப்பொழுது ஒண்டி வீரன் பட்டத்து வாளையும் குதிரையையும் கவர்ந்து வரும் வேலையை தான் ஏற்றுக்கொள்வதாக கூறுகிறார். ஒண்டி வீரனின் திறமையை அறிந்த பூலித்தேவரும் அதற்கு ஒத்துக்கொள்கிறார். ஒண்டி வீரன் மாறுவேடமிட்டு செருப்பு தைப்பவர் போல் ஆங்கிலேயர் தங்கியிருந்த தென்மலைக்கு சென்று தனக்கு செருப்பு மற்றும் குதிரை சேனை தைக்க தெரியும் என்று வேலை கேட்கிறார். ஆங்கிலேயருக்கும் தேவை இருந்ததால் வேலைக்கு அமர்த்திக் கொள்கின்றனர். தனது நேரத்திற்காக காத்திருந்து பட்டத்து வாளை எடுத்துக்கொண்டு பட்டத்து குதிரை கட்டியிருந்த இடத்தை நோக்கி செல்கிறார் ஒண்டி வீரன். கட்டப்பட்டிருந்த கயிற்றை அவிழ்க்கும் பொழுது குதிரை பலமாக கனைத்து ஆங்கிலேய சிப்பாய்களை எழுப்பிவிடுகின்றன. உடனடியாக அருகில் குதிரைக்காக போடப்பட்டிருந்த புல் குவியலுக்குள் படுத்துக்கொண்டு தன்னை மறைத்துக் கொள்கிறார் ஒண்டி வீரன். குதிரையை வந்து பார்த்த வீரர்கள் கயிறு அவிழ்ந்திருப்பதை பார்த்து கட்ட முயலும் பொழுது முளைக்காம்பு ஆடியதை கவனித்து அதை தரையிலிருந்து பிடுங்கி மற்றொரு இடத்தில் அடிக்கின்றனர். அந்த இடத்தில்தான் ஒண்டி வீரனின் கை புல்லுக்குள் மறைந்து இருக்கிறது. அதன் மீதே அடித்து விடுகிறார்கள் ஆங்கிலேய சிப்பாய்கள். ஒண்டி வீரன் அத்தனை வலியையும் தாங்கிக் கொண்டு நோக்கத்தை நிறைவேற்றும் வெறியுடன் அமைதியாக இருக்கிறார். புதிதாக அடித்த முளைக்காம்பில் குதிரையை கட்டிவிட்டு சென்று விடுகின்றனர் வீரர்கள். அவர்கள் சென்ற பின்னர் ஆறாவாரம் அடங்குமுறை காத்திருந்து வலியையும் பொறுத்து கொண்டு இருந்து விட்டு எழுந்தார் ஒண்டி வீரர். முளைக்காம்பை உருவி கையை விடுவிக்க மற்றொரு கையால் முயல்கிறார். ஆனால் முடியவில்லை. தான் ஏற்கனவே எடுத்து வைத்திருந்த பட்டா கத்தியால் முளைக்காம்பில் மாட்டியிருந்த கையை வெட்டிவிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட குதிரையை அவிழ்த்துக் கொண்டு அமைதியாக அங்கிருந்து வெளியேறுகிறார். வெளியேறும் பொழுது நெற்கட்டான் செவ்வேளை நோக்கி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பீரங்கிகளை ஆங்கில சிப்பாய்களின் கூடாரத்தை நோக்கி திருப்பி வைத்துவிட்டு அங்கிருந்த நகராவை போர் முழக்கம் விட்டு குதிரையை விரட்டிக் கொண்டு நெற்கட்டான் செவ்வேளை நோக்கி பறந்தோடி
போடுகிறார். நகராவின் ஒலி கேட்டு எழுந்த ஆங்கில படை வீரர்கள் அவசர அவசரமாக அந்த இரவின் இருட்டில் பீரங்கிகளை உபயோகிக்க அது அவர்களின் கூடாரத்தையே தாக்கி பலத்த சேதத்தை உருவாக்குகிறது. குதிரையில் சென்ற ஒண்டி வீரன் பத்திரமாக பூலித்தேவரை சென்றடைகிறார். ஒண்டி வீரரின் வீரத்தை மெச்சி அவர் ஒரு கையை ஒண்டி வீரன் இழந்திருப்பதை பார்த்து கவலையடைகிறார். இந்த படையெடுப்பின் ஆதாரங்கள் ஆங்கிலேயர் ஆவணங்கள் வழியாக உறுதி செய்ய முடிகிறது. 1755 படையெடுப்பு நடந்ததும் ஆங்கிலேய படைக்கு அலெக்சாண்டர் ஹெரான் தலைமை தாங்கியிருக்கிறார். இந்த படையில் ஆற்காடு நவாப் முகமது அலியின் படையும் அதன் தளபதியாக ஆற்காடு நவாபின் அண்ணன் மகபூஸ் கானும் ஆங்கிலேயரின் சுதேசி படையும் அதன் தளபதியாக கான் சாகிப்பும் இருந்திருக்கின்றனர் என்பது தெளிவாகிறது. பூலித்தேவரின் கோட்டையை தகர்க்க 18 பவுண்ட் பீரங்கி குண்டுகள் தேவைப்படுகிறது. ஆனால் ஆங்கில படையிடம் 14 பவுண்ட் குண்டுகளே இருந்திருக்கின்றன. இதனால் ஹெரான் பூலித்தேவரை பயமுறுத்தி கப்பத்தை வசூலிக்கும் எண்ணத்துடன் தான் தூதுவரை அனுப்புகிறார். அந்த பயமுறுத்தலுக்கு பயப்படாமல் விதித்த நிபந்தனையை நிறைவேற்றி போராடுகிறார் பூலித்தேவரும் அவரது தளபதி ஒண்டி வீரனும். அதன் பிறகு கோட்டையை தகர்க்க ஹெரான் எடுத்த முயற்சிகள் தோல்வியில் முடிகிறது. 1755 May 22 கோட்டையை தகர்க்க முடியாமல் முற்றுகையை முடித்துக் கொண்டு மதுரையை நோக்கி திரும்புகிறது ஆங்கில படை. இதன் பிறகு ஒண்டி வீரனின் மரணத்தை பற்றிய தகவல் எதுவும் இல்லை. ஆனால் பூலித்தேவரின் மறைவிற்கு பின்னும் அவரின் மகன்களின் படையில் இருந்து சண்டையிட்டது தெரிய வருகிறது. ஆனால் ஒண்டி வீரனின் மரணம் பற்றிய தகவல் இல்லை. ஆனால் மக்கள் ஒண்டி வீரனை தங்களது தெய்வமாக வழிபடுகின்றனர். இந்த தகவல்களை அந்த பகுதியில் வசிக்கும் பிற சமூக மக்களும் உறுதி செய்கின்றனர். இன்று அருந்ததிய மக்கள் அந்த பகுதியில் எந்த நிலத்திற்கும் சொந்தக்காரர்களாக இல்லை. ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நிலம் வைத்திருந்து விவசாயமும் செய்திருக்கின்றனர் என்பதை ஒண்டி வீரன் வரலாறு நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறது. இது போல மேலும் பல வரலாற்று பதிவுகளை தெரிந்து கொள்ள பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.